அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தென்காசிக்கான தனி லைன் அமைக்கிற பணிகள் வந்து தொடங்கிருச்சு. ஏற்கனவே இந்த பணிகள் வந்து நீண்ட நாளாக கிடப்பில் இருந்தது. ஸோ அதனுடைய காரணம் வந்து பிரைவேட் லேண்ட் இருந்ததுனால இப்போ இந்த பணிகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த மண்ணை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற பணிகளை வந்து நடைபெற்றுட்டு வருது. சைடில் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து அவங்களுடைய ரயில்வே இடம் வரவுக்கு வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்கிறாங்க. இந்த பாதையை பார்த்திங்க அப்படின்னா தென்காசிக்கு போகிற தனி லைனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து ரெண்டு லைன் போகுது இல்லைங்களா, ஒன்று அப் இன்னொன்று டவுன். இது வந்து தென்காசியிலேருந்து வர்ற வண்டிகள் வந்து இந்த அப் லைனில் வந்து கனெக்ட் ஆகி உள்ளே வர்ற மாதிரி இருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அது சேம் டைமில் ஒரே ட்ரெயின் வந்து உள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா, நாகர்கோவில் சைட்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா, இந்த தென்காசியிலேருந்து வர்ற வண்டிகள் வந்து பேட்டையிலே நிற்க வேண்டியது வரும். ஸோ இதனால் இந்த நேரத்தை தவிர்க்கலாம். அது இல்லாமல் டபுள் ட்ராக்குக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வண்டிகள் வருவதும் போவதுமாக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் திருநெல்வேலி சந்திப்பிலேருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு வண்டிகள் பேரலல் ஆக்ஷன் கிளம்புற மாதிரி இருந்தது. இப்போ அந்த டைமிங் இல்லை. ஆனால் இனி இந்த லைன் அமைக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரே வண்டி ரெண்டு வண்டிகள் ஒரே நேரத்தில் உள்ளே வர மாதிரியான பேரலல் ஆக்ஷன் இருக்கலாம். ஸோ பணிகள் தொடங்கினது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பணிகள் விரைந்து முடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர் கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிளாட்ஃபார்ம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணும், அந்த சுவிட்ச் லைனையும் மாற்றணும். இந்த பணிகள் எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு தெரியல. இந்த ஃப்ரிட்ஜோடைய கீழே இருக்க அந்த பில்லர் சைட்லேயே இந்த மூணு ட்ராக்கிங் கொண்டு போயிடுவாங்களா, இல்லை பக்கத்தில் இருக்க பில்லர் வழியாக வருமானு தெரியல. இந்த பணிகள் தொடங்கும்போது தான் தெரியும். இப்போதைக்கு இந்த திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த மண் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போய்கிட்டுருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருச்செந்தூர் வண்டி தான். ஆக்சுவலாக இது செந்தூர் எக்ஸ்பிரஸோட ரேக்கு தான், திருச்செந்தூரை நோக்கி போயிட்டுருக்குது. மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை இணைஞ்சிருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.